சார் இப்போது இந்த அஸ்ஸாமில் கிடச்சிருக்க காங்கிரஸுக்கு கிடச்சிருக்க இடங்கள் அது இந்த கட்சி தோல்வி அடைந்திருந்தாலும் கூட மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தேர்தல் துவங்குவதற்கு முன்பாக வந்த கருத்து கணிப்புகளில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பத்து பதினைந்து இடங்களை தான் வாங்குவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் ச பூபேஷ் பாகலை அங்கு நியமித்த பிறகு அந்த கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க இடங்களை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது இருந்த போதும் நம்ம பாலாட்டனை கேட்ட மாதிரி தான் நான்கு மாநில தேர்தல்களில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இது வந்து வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி அமைப்பதில் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஒரு கூட்டணி கட்சிகளோட பேசுவதில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியுமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தான் மறுபடியும் இந்த இந்தியா இந்திய தேசிய கட்சி நம்ம தான் பெரிய கட்சி நம்ம தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தி நம்ம தான் வந்துட்டு பிரதமரை நிறுத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னோம்னா அவங்க தோல்வி உறுவது நிச்சயம் அவங்க எதையும் சாதிக்கவும் முடியாது மராட்டியத்தில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு முடிவெடுக்கும்போது சிவசேனா என்கின்ற மதவாத கட்சியோடு நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சோனியா காந்தி சொன்னபோது காங்கிரஸினுடைய சர்வைவல் இங்கே முக்கியம் அப்போ இந்த மராட்டியர்களோடு சேர்ந்து தான் காங்கிரஸ் வளர்ந்தாகணும்னு சொல்லும்போது அந்த ஆதரவு கு குரல்களையெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னம்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தலைவர் சரத்பவார் போயிட்டு சோனியா காந்தி அவர் பேசுனார் நாம் இருக்கணுமா இல்லாமல் போகணுமா நமக்குன்னு ஒரு மாநில அரசு காத்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு போகலாமே அதில் என்ன அவங்களுக்கு கஷ்டன்னு சொன்னோன்னே தான் அவங்களுக்கு அண்ணே திறந்துச்சு அப்போ இந்த ஆட்டிடியூட் தான் ரைட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவை எதிர்கொள்ளணும்னா அது சவுண்டு செக்குலரிஸ்ட் பிரின்சிபிள்னு நின்னா தான் இது நடுவல் தழுவல்லையே இது இருக்குது அது பயப்படுது அதனால தான் நான் சொல்ல வரோம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் பெற்ற ஒரு கட்சி காங்கிரஸ் ஒருபோதும் கிடையாது அப்படின்னு ரெண்டாவது அவங்க கடைபிடி இன்னைக்கு அவன் வேகமாக கொண்டு போகிற இந்த சீர்திருத்தத்தை தான் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் அப்போ இன்றைக்கி அந்த விவசாயிகளினுடைய அந்த சட்ட பிரச்சனையில் வந்து மன்மோகன் சிங் என்ன பேசுனார் அப்போ என்ன லோக்கல் லீடர்ஸை விட மாட்டீங்க மண்ணாக்கிடுவீங்க அவனுக்கு எதிராக இன்னொருத்தரை கொண்டு வருவீங்க நீங்கள் நியமனத்தில் தான் கட்சியை நடத்துவீங்க நீங்கள் உங்களோட இது பண்ணீங்க இருபத்தி மூணு தலைவர்கள் பதிலை லெட்டர் போட்டால் அவங்களுடைய இதை பற்றி அப்போ இன்றைக்கி உங்களால் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்க முடியுதா அவங்களால் தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவராக இருந்துட்டு நீங்கள் சோனியா காந்தி இருக்கிறாங்க அப்போ இது எப்படி காங்கிரஸை பலப்படுத்தும் எந்த ஒரு விடயத்துலேயாவது வலிமையாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா ஒரு காங்கிரஸ் கட்சி இந்த விடயத்தில் அஃப்கோர்ஸ் இப்போ ராகு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு சிறு சில இடங்களில் வந்துட்டு அவர் ஒரு புதிய கன்சாலிடேஷன் ஒன்றை உருவாக்குறாரு இந்தந்த மாதிரி இப்படி மக்கள்கிட்ட நிறுவனம்னு தமிழ்நாட்டிலலாம் கூட பண்ணார் அதெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் திமுகவுக்கு அப்போ அப்படியான ஒரு அணுகுமுறையில் வந்துட்டு எல்லோரும் இறங்கணும் அப்படி இறங்கி செஞ்சால் தான் நான் ரெபலியனை ஏற்றுக்க மாட்டேன் எதிர்கருத்தை ஏற்றுக்க மாட்டேன் காங்கிரஸ் நேரு குடும்பத்தினுடைய தோட்ட தொழிலாளர்களாக தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் காமராஜ் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் நிஜலிங்கப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் அசோக் மெத்தா காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் இப்படிப்பட்ட தலைவர்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு இருந்தது அவ்வளோ பெரிய நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்க காங்கிரஸ் பல நீங்கள் காலி பண்ணீங்க அப்படில்லாம் அன்னையிலேருந்து சரியாக வந்த கட்சி உங்களை பலப்படுத்தாதான் நினச்சி நீங்கள் அழிஞ்சு போச்சு இன்றைக்கி தேச அளவில் தேசன்ற அவங்களுடைய கான்செப்ட்லேருந்து சொல்கிறேன் நான் சொல்லலை அந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு எதிரான ஒரு கட்சியாக நீங்கள் எமர்ஜி ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போட்ட ஒரு தலைவர் என்ஆர்சியில் வந்துட்டு பாஜக பண்ண அந்த டாப் சீட்டர் வி அந்தர் பல்ட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ பெட்டர் பார்ட்டி அப்படின்ற வராங்க காங்கிரஸை வந்துட்டு இப்போ இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்தாடல சார் ஆயிரம் தான் இருந்தாலும் காங்கிரஸுக்காரன் இப்படி செய்ய மாட்டான் சார் அப்படிதான் சொல்றாங்க அப்ப அந்த காங்கிரஸுக்கான அந்த மிதவாத போக்குன்றது இந்திய மக்களினுடைய அந்த உணர்வு பூர்வமான இயல்பான அந்த விடயத்துக்கு ஏற்புடையது அதில் காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு விட்டு கொடுத்து போகணும் அதிகார பறிப்பை காங்கிரஸ் செஞ்சதுனால தான் இன்னைக்கு பாஜக அதை வேகமா செய்கிறான் அப்ப அந்த அதிகார பறிப்பை தடுக்கணும்னு வரும்போது அந்த மாநில சுயாட்சி அப்படின்னு கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் இணைச்சு அது தனக்கென்று ஒரு தனித்த பிரின்சிபல் கிடையாது இந்தியன் பிரின்சிபல் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதால் அகில இந்திய அளவில் ஒரு பலமான கூட்டணி ஏற்படுத்த முடியும் இல்லாட்டி அது ஒண்ணும் இல்லாமல் போகும்